Dear students, plus two maths, chapter 4, inverse trigonometric functions, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். Example sum 4.15 show that part inverse of 1 by square root of x square minus 1 equal to secant inverse of x, modulus of x வந்து greater than 1 இருக்கும் அப்படின் சொல்லிருக்காங்க. ஏன் modulus x வந்து greater than 1 இருக்கும்னா, suppose less than 1 இருந்ததுனா, இங்க வந்து negative value வந்துரும். Negative value வந்துச்சுனா, root of x square minus 1 வந்து exist ஆகாதது, கற்பனையாதான் இருக்கும். இப்ப நம்ம கொடுத்துருக்கிற சம்மில் வந்து left-hand side நம்ம எடுத்துக்கலாம். Left-hand side வந்து என்ன பண்ணுறோம்னா, cot inverse of 1 by square root of x square minus 1 equal to theta அப்படின்னு வைக்கிறோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த காட் இன்வர்ஸை வந்து இந்த சைடில் ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா அது என்னவாக மாறுதுன்னா காட் தீட்டான்னு மாறிடும். இங்கே இருக்கிற 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து இங்கே அப்படியே இருக்கும். தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள். இப்போது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் தீட்டான் போது இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் தீட்டாவோட ஃபார்முலா, அதாவது முக்கோணவியல் விகிதம், அதாவது ட்ரிக்னோமெட்ரிக்கல் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹை ஆப்போசிட் சைடு வந்து ஃபார்முலா நமக்கு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தீட்டா வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றதில் 1 வந்து இந்த தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்றது ஆப்போசிட் சைடு. அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஹைபாட்டினியூஸ் சைடு கண்டுபிடிக்கணும். அதை நான் y அப்படின்னு வச்சுருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிதாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் என்னவாக வரணும் அப்படின்னா, y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ரூட்டுக்குள்ளே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னால் அந்த ரூட்டு வந்து கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் கிடைக்கும். இந்த ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்காது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சதுன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஹைபாட்டினியூஸ் சைடும் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, எக்ஸு இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த சம்மில் வந்து சீக்கன் இப்போ சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்ன் இருக்குது. அப்போ சீக்கண்ட் தீட்டா வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிச்சிக்கணும். சீக்கண்ட் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இதை வேணால் நம்ம கொஞ்சம் எழுதிக்கலாம். அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் சைட். இப்போ சீக்கண்ட் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபாட்டினியூஸ் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போது ஹைபாட்டினியூஸ் அப்படின்னும் போது எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு வந்து 1, இங்கே இது வந்து எக்ஸு, இது வந்து 1. அப்போ எக்ஸ் பை 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். விசஸ் கூட நமக்கு எக்ஸுன்னு கிடச்சிருக்கோம். இப்போ சீக்கன் தீட்டா நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா எக்ஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தர்ஃபோர் தீட்டாஸ் ஈக்குவல் டு இந்த சீக்கண்ட்டை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸுன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது என்னென்ன எடுத்தோம், தீட்டாஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்தோம். இங்கே ஒரு ஆன்சர் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா, தீட்டா சீக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கோம், கிடச்சிருக்கு. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். அங்கேயும் தீட்டா ஈக்குவல் டுன்னு வருது, இங்கேயும் வந்து தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் அதர் சைடும் கட்டாயமாக நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, வேணால் இதை கூட நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். தீட்டாஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்தோமோ அதை இங்கே எழுதிட்டோம்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து தீட்டா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதனால் ரைட் சைடும் கட்டாயமாக நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம எதுக்கு கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தெர்ஃபோர் இந்த சம்மை நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.